அதை வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிகின்றது ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையே போராட்டமாக தான் உள்ளது இதற்கு தாங்கள் கூறும் கருத்து என்னவாக இருக்கும் சற்று தெளிவாக எடுத்து எடுத்துக்கொருங்கள்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐயா அதுக்கு தான் நீங்கள் பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வாழும் வாழ்க்கையை வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து பதிலுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவர்கள் அதை சரி செய்வதற்கான வேலையை வந்து ஒவ்வொன்றா இருக்கிறாங்க ஏன்னா உலகம் முழுக்க நிறைய பிரச்சனைகள் நிறைய மனிதர்கள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரையும் நாம் வந்து நன்மையாக மாற்றி அவர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு போராடுறதுக்கு காலம் ஒதுக்கலான்னு நினச்சோம்னா இங்கே அந்த போராடத்துக்குள்ளே அந்த நல்ல மனிதர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கே ஏற்படுத்தக்கூடிய கட்டாயம் வந்து ஏற்படுது அப்போ எப்படி போய் இங்கே மாற்ற முடியும் அப்போது கம்முன்னு அவங்க வேலையை தான் பார்க்க முடியும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் எது எது அழியணுமோ அது அழிந்தது போக மீதம்தான் காத்திருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க உங்களை சுற்றி நடக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் என்ன நடக்குது என்ன போயிட்ருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி வணக்கம் புகைப்பழக்கம் மற்றும் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் தியானம் கற்றுக்கொள்ள முடியுமா பலன் கிடைக்குமா என்று தெளிவாக கூறுங்கள் புகைப்பழக்கம் பழக்கம் இல்லை என்னென்ன கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து தியானம் கற்றுக்கலாம் அந்த தியானம் கற்றுக்கிட்டு நீங்கள் தியானத்தை நல்ல முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த கெட்ட பழக்கங்கிறது உங்களை விட்டு போயிடும் அப்படி விட்டு போகும்போது நீங்கள் வந்து அதில் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த மனிதராக மாற முடியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய சித்தர்களுடைய புத்தகத்தை படித்தீங்கனாலும் ஞானிகளுடைய புத்தகத்தை படித்தீங்கனாலும் அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் அப்படியே வெளிப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அருணகிரிநாதரை வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அவர் வந்து ரொம்ப வந்து மங்கைகள் மீது ஆசை கொண்டவர் அதிகமாக பெண் ஆசை கொண்டவர் அவர் குடல் ரீதியாக நோய் வந்ததுக்கப்புறம் முருகனை அடைந்து முருகன் சன்னதியில் முழுக்க முழுக்க தவம் இருந்து பாஸ்டிங் என்ற தவத்தை முழுமையாக இருந்து அவர் தன்னுடைய நோயை கலைந்து ஞானம் பெற்று கூடுவிட்டு கூடு பாயும் கலையை கற்றுக்கொண்டவர் அப்போது ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணாதான் இந்த உலகத்தில் வந்து அந்த அடைய முடியுமாங்கிறது கருத்தீங்க இல்லை எப்போது ஒரு மனிதனுக்கு அந்த உண்மை புரிய தொடங்கினதோ அப்போது அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் என்றால் இவ் உலகில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக வர முடியும் என்பது தான் இதனுடைய வெளிப்பாடு ஆகவே எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கிறதுக்காக கெட்ட பழக்கத்தை முழுசாக விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கற்றுக்கொண்டவுடன் அதை செய்ய 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 உங்களை அந்த கெட்ட பழக்கத்தை அது தொட விடாது அதை மீறி நீங்கள் அதை தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடைந்த பலனை வந்து அது முழுமையடைய விடாமல் அப்போ பின்னோக்கி கொண்டு போக பார்க்கும் அப்போது ஒரு முறை அது விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தொடக்கூடாதுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொண்ட பின்பு அதை விட சொல்லிடும் விட்ட சொன்னதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தொடக்கூடாது தொட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பின்னாடி இருந்து திரும்ப இருந்து மேலே வர மேலே வர மாதிரி வர தொடங்கும் அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு கேள்வியில் சந்திப்போம்